கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது பிரியமானவர்களே உங்களை இந்த கிருவிழா நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்து வரவிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து பயன்பெறுவதை குறித்து கருத்தரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அன்பானவர்களே நீங்கள் வீட்டில் இருந்தபடியே தபால் வழியில் பைபிள் பாடங்களை படித்து பயன்பெறும்படியாக உங்களை அன்போடு நாங்கள் ஊக்கப்படுத்துகிறோம் கிருபையில் வார்த்தை என்ற மாத இதழ் தமிழ் தி வாய்ஸ் ஆஃப் ட்ரூத் இன்டர்நேஷ்னல் என்ற ஆங்கில இதழ் மூன்று மாதத்திற்கு ஒரு முறையும் வெளியிடப்படுகிறது நீங்கள் இந்த புத்தகங்களை மாத இதழ்களை பெற்று பயன்பெறும்படியாக உங்களை அன்போடு ஊக்கப்படுத்துகிறோம் மேலும் பார்வையற்ற சகோதர சகோதரிகளும் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள அறிந்து கொள்ள பிரெயில் மொழியில் அவர்களுக்கு புத்தகங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் அச்சிடப்பட்டு கொடுக்கப்படுகிறது அப்படி உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் யாராவது இருப்பின் அவர்களுக்கு இந்த புத்தகங்கள் நீங்கள் வாங்கி கொடுத்து அவர்களும் ஆண்டவருடைய பரிசுத்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாக அன்போடு கூட நாங்கள் உங்களை ஊக்கப்படுத்துகிறோம் இந்த தொலைக்காட்சிகள் திசைகள் எல்லாம் யூடியூப் சேனல்ல பதிவேற்றம் செய்யப்படுகிறது கிரீசஸ் என்ற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு பயன்பெறும் விடுவதையாக உங்களை அன்போடு கூட நாங்கள் ஊக்கப்படுத்துகிறோம் நாம் தொடர்ந்து தொடர் பாதங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம் முதல் பாடமாக ஞானம் என்பது ஒழுக்க நிறைந்ததாக இருக்கிறது என்பது குறித்து நாம் படிக்க ஆரம்பித்தோம் அந்த ஞானத்தின் நடப்பதினாலே வரக்கூடிய வெகுமதிகள் என்ன என்பது குறித்து நாம் படிக்க நம் மனதை நாம் ஆயத்தப்படுத்தலாம் எந்த ஒரு செயலுக்குமே எதிர் செயல் உண்டு அல்லவா சோ ஞானமாக ஞானத்தின் ஒழுக்கத்தில் நடப்பதனாலே என்ன பலாபலம் நமக்கு கிடைத்துவிடப் போகிறது என்ன வெகுமதி நாம் வெற்றி கொள்ளப் போகிறோம் என்பதை நாம் அறிவது அறிந்து கொள்வது நம்மை ஞானத்தின் ஒழுக்கத்தில் நடக்க இன்னும் ஊக்கப்படுத்தும் ஆகையால் இதை பற்றி நாம் அறிந்து கொள்ள நம் மனதை நாம் ஆயத்தப்படுத்தலாம் எப்பொழுது போல நோற்று பேனாவோடு அமர்ந்து பசங்களை குறிப்பிடுத்து நீங்கள் படித்து பயன்பெறும்படியாக மீண்டுமாக உங்களை நாங்கள் ஊக்கப்படுத்துகிறோம் இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் கிருவல வார்த்தை பத்திரிகையின் ஆசிரியரும் அவர்கள் மாணவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து நாம் தெரிந்து கொண்ட தலைப்பு ஒழுக்கத்தில் ஞானம் அல்லது ஞானத்தில் உள்ள ஒழுக்கம் இதை பற்றிய ஒரு தொடர் பாடத்தை கொண்டிருக்கிறோம் இன்று அதனுடைய கடைசி பகுதியாகிய ஒழுக்கத்தின்படி நாம் நடப்பதினாலே வேதாகமம் சொல்லுகிற ஞானம் கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானம் அதற்குள்ளே இருக்கிற ஒழுக்கத்தின்படி நாம் வாழ்வதனாலே பெறக்கூடிய வெகுமதிகள் என்னவென்று நாம் படிக்க இருக்கிறோம் ஆம் ஒழுக்கத்தின் அனுகூலம் நன்மைகள் என்னவென்று நாம் யோசித்து பார்த்த பொழுது ஒழுக்கம் நமக்கு பயிற்சி அளிக்கிறது ஒழுக்கம் நம்மை முதிர்ச்சி அடைய செய்கிறது ஒழுக்கம் கடவுளின் விருப்பத்துடன் நம்மை ஒன்றிணைக்கிறது ஒழுக்கத்தின் பாதையிலிருந்து நாம் வெளியேறும் பொழுது நாம் திரும்பி வர வேண்டும் என்று நம்முடைய பிதா விரும்புகிறார் ஒழுக்கம் வெற்றிக்கு வழிவகுக்கிறது அந்த கடவுளுடைய ஒழுக்கத்தை நாம் கற்றுக்கொண்டு அதன்படி வாழும் பொழுது நம்முடைய பரம கடவுள் பரம பிதா அவர் நமக்கு ஒழுக்கத்திலே ஒரு மாபெரும் பங்கை செய்கிறார் என்பதையும் நாம் கற்றுக்கொண்டோம் பரம பிதாவினுடைய பங்கு என்னவென்றால் நம்மை அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு ஒப்பானவர்களாக இருக்கத்தக்கதாக மறுபடியும் நம்மை மீண்டும் பிறக்க வைத்திருக்கிறார் என்று நாம் கற்றுக்கொண்டோம் இந்த ஒழுக்கப்படுத்துவதற்காக கடவுள் செய்கின்ற செயலுக்கு நம்முடைய பதில் செயல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் ஒழுக்கத்திற்கான பதில் சில நேரங்களில் அதிர்ச்சிய மனக்கசப்ப இவைகளை உண்டாக்குகிறது சில பேர் ஒழுக்கத்திற்கு அரைகுறை மனதோட கீழ்ப்படுகிறார்கள் ஏனென்றால் ஒழுங்கில்லாமல் வாழ்வதனாலே வரக்கூடிய ஆனந்தமும் மகிழ்ச்சியும் இருப்பதினாலே ஒழுங்கின்படி நடந்து வேதனைகளையும் சிரமங்களையும் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அரைகுறை மனதோட செயல் செய்கிறார்கள் கடவுளுடைய ஒழுக்கத்திற்கு நம்முடைய தாழ்மையான செயல் என்னவென்றால் உம்முடைய மன்னிப்பு எனக்கு தேவை அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று நம்மை என்ன வைக்கிறது இன்று இந்த ஒழுக்கத்திற்கான இவ்வளவு சிரமப்பட்டு நம்மை ஒழுக்கப்படுத்தி வாழ்வதனாலே பரலோகத்துக்கு போவதற்கு இவ்வளவு சிரமப்பட்டு முயற்சி எடுப்பதினால் வரக்கூடிய பலாபலன்கள் வெகுமதிகள் என்ன என்பதை கற்றுக்கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்துவோம் ஒரு சின்ன உதாரணத்தோட ஆரம்பிக்கிறேன் பெற்றார் பிள்ளைகளை வீட்டில் உட்காந்து படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி படிங்க அப்படின்னு பிள்ளைங்க சொல்கிறப்ப எப்போ பார்த்தாலும் படி படின்னுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு பிள்ளைங்க முனவரது பெற்றார் காதில் கேட்கும் பொழுது கோவப்பட்டாலும் அவங்க மனசில் உடனே ஒரு என்ன வரும் என்னன்னா சரி இந்த முறை நல்ல ரேங்க் எடுத்துட்டேன் அப்படின்னு வைத்துக்கொள்ளேன் கிரேட் எடுத்துட்டேன் அப்படின்னா உனக்கு ஒரு பரிசு உண்டுன்னுவாங்க ஆம் நம்முடைய பரமபிதாவும் நமக்கு வெகுமதிகளை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார் ஆனபடியினாலே அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் வாழ்வதற்கு நம்முடைய குண நலங்களை புத்திகளை எண்ணங்களை சிந்தைகளை செயல்களை மாற்றும்படியாக அவர் உற்சாகப்படுத்துகிறார் அதற்கு ஒரு பரிசு இருக்கிறது புத்திசாலித்தனமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஒழுக்கம் நம்மை வளர்க்கிறது ஒழுக்கம் நம்மை வளர்ப்பதினாலே நமக்கு ஊக்கப்படுத்தல் தேவையாய் இருக்கிறது என்பதை நம்முடைய பிதா அறிந்திருக்கிறார் நித்திய வாழ்க்கையான பரலோ வாழ்க்கையை நரகத்திற்கு போகாமல் இருப்பதற்கு நாம் ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு நித்திய வெகுமதி நமக்கு காத்திருக்கிறது என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம் வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் நீ பட போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான் பத்து நாள் உபத்திரவப்படுவீர்கள் ஆகிலும் நீ மரண பரியந்த உண்மையாயிரு அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் ஜீவ கிரீடம் இருக்கிறது கிரீடம் என்பது வெற்றியின் உச்சத்தை அடைகிற ஒருவனுக்கு கொடுக்கக்கூடிய பாராட்டினுடைய மகுடம் அது அப்ப பாராட்டின் மகுடத்தை போன்ற ஒன்று காத்திருக்கிறது பரிசாக அது ஜீவ கிரீடம் நித்திய வாழ்வு அதை யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஏன்னா பைபிள் சொல்லுகிற ஞானம் கர்த்தருடைய ஞானம் என்பது ஒழுக்கம் உள்ளது கர்த்தருக்கு பயப்படுதனால் வருகிறது அது மெயினா எதை பத்தி கவலைப்படுதுன்னா கிறிஸ்துவை போல நம்மை மாற்றுவதற்கு ஏன் கிறிஸ்துவை போல நம்மை மாற்றுவதற்காக வேத முக்கியத்துவம் கொடுக்கதே என்றால் பூமிக்குரிய வாழ்க்கை நிலையானது அல்ல பரலோக வாழ்க்கை நிலையானது அல்லது நரக வாழ்க்கை நிலையானது பரலோகத்தை தவறு விட வேணான்றதுக்காகவே அவர் என்பதை மறந்து விடக்கூடாது வாசிக்கு கேட்கலாம் எப்ரேயர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்று இரண்டாவது வசனங்கள் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் விற்றிருக்கிறார் பெரிய மாணவர்களே இங்கே ஒரு பரிசு இருக்கிறது உடல் ரீதியாக ஆயத்தம் பண்ணால் அதற்கு ஒரு பரிசு காத்திருக்கிறது ஆத்துமா அழிந்து போகாமல் கெட்டு போகாமல் ஈடேறுவதற்காக ஒழுக்கம் நிறைந்த ஞானத்தை பயிற்சி செய்கிறவர்களுக்கு என்று ஒரு மிகப்பெரிய பரிசு காத்திருக்கிறது இன்னும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது அது இறைவனோடே இருந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை என்ற பரிசு காத்திருக்கிறது தியானம் சில பயிற்சிகள் உணவு முறையில் மாற்றம் நடைபயிற்சி பேச்சிலே அழகாக பேசுவது இவைகளெல்லாம் இந்த உடல் சார்ந்த வெற்றிக்கான ஒரு பயிற்சியாக இருக்கிறது ஆனால் வேதாகமம் சொல்லுகிற கர்த்தருக்கு பயப்படுதனால் வரக்கூடிய ஒரு ஞானம் இருக்குல்ல அந்த ஒழுக்க நிறைந்த ஞானம் இது ஒருவருடைய மனதையும் உடலையும் ஆத்துமாவை தயார் செய்து நாம் பரலோகம் தொடர்ந்து செல்ல நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது பாவம் உட்பட எதுவானாலும் நம்முடைய பாதையில் இருந்து நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய எந்த காரியங்களானாலும் அல்லது எந்த வகையான இடையூறுகள் ஆனாலும் இவைகளெல்லாம் நீக்கிவிட்டு பரலோகம் செல்வதற்கு ஏற்படக்கூடியவைகளை அந்த இடையூறுகளை நீக்கிவிட்டு இலக்கை அடையும் வரைக்கும் அந்த முடிவை போய் சேரும் வரைக்கும் நியாய தீர்ப்பு நாளிலே வாருங்கள் என் பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டான முதற்கொண்டு கொண்டு உங்களுக்காக ஆயத்தமாய் இருக்கிற அந்த பரிசை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று அந்த பரிசை பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் விடா முயற்சியாக இருக்க தீர்மானிக்க வைப்பதற்கு கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானம் நமக்கு தேவை அந்த ஞானம் ஒழுக்கமுள்ளதா இருக்கிறது அந்த ஒழுக்கத்தின் பயிற்சி நமக்கு தொடர்ச்சியாக இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது அந்த பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்னாவது வசனம் பாருங்க எல்லாம் நல்லாதான் இருக்கு யாரு செத்து இதுக்கு முன்னாடி பரலோகத்தை போய் பார்த்தா நரகத்தை போய் பார்த்தா சும்மா பரலோகம் சொல்லி ஏதாவது பயமுறுத்திக்கிட்டே தெரியாதீங்க கடவுள் கடவுள்னு ஒருத்தரை சொல்லி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா வசனம் சொல்லுவதை கவனிங்கள் பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்ம என்ன அழகான வார்த்தையை கவனிச்சிங்களா மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் யார் அவர்கள் பதினோராம் அதிகாரத்தில் பட்டியலிடப்பட்டிருக்கிறது கதையா கற்பனையாக கடவுள் பேர் சொல்லி பயமுறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு பெரிய விளக்கம் கொடுக்கல ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன் உலகத்திலேயே பெரிய ஞானி சாலமோன் என்று எல்லாரும் ஒத்துக்கொள்கிறார்கள் எல்லாரும் ஒத்துக்கொள்கிறார்கள் அந்த சாலமோனை பத்தி பைபிள் பேசுது அந்த சாலமோனுடைய அப்பா தாவி அந்த அந்த வார்த்தைகளை சாலமோன் புத்தகம் தான் வார்த்தளை சொல்லுடையதாகமத்திலே தாவிதை பற்றி சொல்லி இருக்கிறது சாலமோனை பற்றி சொல்லி இருக்கிறது இன்னும் ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபு போன்றவர்களை பற்றி சொல்லி இருக்கிறது என்றால் மேகம் போன்ற இத்தனை தரலான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் கவனிங்க கவனிங்க அந்த வார்த்தைய பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் எது பாவம் நெருக்கி நிற்கிறதாம் அந்த பாரத்தை கலைந்து விடுவதற்கு கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானம் தேவை அந்த ஞானம் பைபிளில் இருந்து வர வேண்டும் அந்த ஞானம் ஒழுக்கமுள்ள ஞானமாய் இருக்கிறது அந்த ஒழுக்கமுள்ள ஞானம் என்பது பூமிக்குரிய பாவ பாரங்களை உதறி தள்ளிவிட்டு ஆன்மீக நித்திய ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆன்மீக தூய்மை வாழ்க்கை வாழ பரிசுத்த வாழ்க்கை வாழ உங்களையும் என்னையும் வழிநடத்தும் கவனிக்கலாம் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும் என்ன அழகான இலக்கு பார்த்தீர்களா முந்தின பாடத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன் ஏன் இயேசுவ கடவுளுடைய மகன் சொல்லணும் காரணம் நாம் எல்லாரும் கடவுளுக்கு பிள்ளையாக மாறணும்ன்றது பரம கடவுளினுடைய விருப்பம் அந்த கடவுளுக்கு பிள்ளையாக மாறணும்னா அதற்கு ஒரு முன்மாதிரி தேவை அந்த முன்மாதிரிக்காக தான் வார்த்தையாய் இருந்தவரை கடவுளுடைய மகனாக இந்த பூமிக்கு அனுப்பினார் அவரை ஏன் தேவ குமாரன் என்று நாம் சொல்ல வேண்டுமே என்றால் ஏன் நம்ப வேண்டுமே என்றால் அப்ப அவரை நம்பினாதானங்க அவரை மாதிரி நம்மளும் வாழணும்னு முயற்சி எடுப்போம் நம்புனாதானங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு பிரயாணத்திலே போக முடியும் அப்ப இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று வாயினாலே அறிக்கையிட்டு பாவம் மன்னிப்பு கண்டு திருமலுக்கு பெற்று கடந்த கால பாவத்திலிருந்து விடுதலை ஆகும்படியாக இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு கிறிஸ்துவை போல தேவனுடைய பிள்ளையாக நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோமே அந்த கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓட கடவோம் என்று நம்முடைய இலக்கு என்ன அழகாக நியமிக்கப்பட்டிருக்கிறது பத்தீர்களா நம்முடைய பரிசு எப்படிப்பட்டது பார்த்தீர்களா அவர் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் இருப்பதை போல நாமும் உயர்த்தப்படுவோம் என்ற ஒரு பரிசு இருக்கிறது அவர் எல்லாரையும் திரும்பி வந்து நியாயந்திருக்க போகிறார் பிதா ஒருவரையும் நியாயந்திருக்க போவதில்லை என்ன ஒரு உன்னதமான பரிசு அவரோட கூட பாடுகளை சகித்தோமே ஆனால் அவரோட கூட ஆளுகையும் செய்யலாம் என்ன உன்னதமான ஒரு பரிசு யோசித்துப் பார்ப்போம் ஆவிக்குரியவைகளை ஆசை கொள்ளாத வரைக்கும் இவைகளை புரிந்து கொள்ள முடியாது ஆவிக்குரியவைகளை ஆசை கொள்ள கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது அவருடைய வார்த்தையில் இருக்கிற அவருடைய ஞானத்தை கற்றுக்கொண்டு அந்த ஞானத்தில் உள்ள ஒழுக்கத்தின்படி நாம் வாழ நம்மை கட்டாயப்படுத்தி பயிற்சி செய்வது பனிரெண்டு மூன்று ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்போ பவுல் இப்படி சொல்றார் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் எனக்காக ஒரு கிரீடம் காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி பரிசு உண்டு என்று சொல்லுகிறாரு இங்கே இயேசுவையை நினைத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பலாபலன் இருக்கிறதா இல்லையா என்பதை யோசித்து பார்ப்போம் ரெண்டு மூத்தி நாலாம் அதிகாரம் ஏழு எட்டாவது வசனத்தை கவனிப்போம் ஏன் இயேசுவை இலக்காக வைக்கணும் வேற எதையும் வைக்கக்கூடாதா எவ்வளவு நல்ல சாத்தியமானவிகள் இருக்கிறது ஏன் இயேசுவை நாம் இலக்காக வைக்க வேண்டும் கவனிப்போம் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இது முதல் நீதியின் கீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நமக்கு பரிசு என்ன அப்படின்னு சொல்லி இருக்கு அடுத்து கவனிப்போம் நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அண்ணாளிலேயே அதை எனக்கு தந்தருவார் ஏன் இயேசுவை பார்க்கணும் ஏன் இயேசுவை கவனிக்கணும் ஏ இயேசு தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்கணும் நாமளும் ஏன் இயேசுவைப் போல அந்த ஸ்டாண்டர்டுக்கு அந்த நிலைக்கு நம்மளை ஏன் ரைஸ் பண்ணிக்கணும் நாம் ஏன் அப்படியே இருக்கணும் ஏனென்றால் நீதியுள்ள நியாயாதிபதி எனக்கு கிரீடத்தை போகிறார் நியாய தீர்ப்பு நாளிலே நீதி தீர்ப்பு வழங்கும் பொழுது உட்கார்ந்து நமக்கு பரிசை கொடுக்க போகிறவர் அவர்தான் அப்ப அவரு கவனித்து நமக்கு பரிசு வழங்க போகிறபடியினாலே என்னை போலயே நடந்தால் நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் கவனிச்சிங்களா என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நிலை வாழ்வு உண்டு நீடித்த வாழ்வு உண்டு நித்திய ஜீவன் உண்டு சொன்னதை கவனித்தீர்களா என் பிதா என்னை அனுப்பினார் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று சொல்லி அவர் சொன்னார் அல்லவா மனந்திரும்பங்கள் இல்லை என்றால் அழிந்து போவீர்கள் காரணம் என்னவென்றால் பாவம் உங்களை அழித்து விடும் மனுஷனை அழிக்க தண்டிக்க மனிதனை மீட்க அவர் வந்தார் ஆனா இந்த மீட்பர் இந்த விடுதலை செய்கிறவர் தேவைன்னு ஏன் முடிவெடுக்கணும்னா நானே அவர்னு நீங்க நம்பாட்டி பாவம் நான் செஞ்சிட்டேனே பாவத்துல மாட்டிக்கிட்டேனே எப்படி வெளியில வர்றதுன்னு தெரியலையே பாவத்துக்கு பரிகாரம் பண்ணிக்கிட்டே இருப்போம் வாழ்க்கையெல்லாம் பாவத்துக்கு பரிகாரம் பண்ணிக்கிட்டே இருப்போம் பாவத்திற்கு மன்னிப்பு இல்லாமல் போய்விடும் அந்த மன்னிப்பை நாம் பெறுவதற்கு இயேசுவின் ரத்தம் இருக்கிறது பழைய ஏற்பாட்டிலே மிருகங்களுடைய ரத்தமானது மனிதன் செய்ய பாவத்திற்கு பரிகாரமாக செலுத்தப்பட்டது பாவ மன்னிப்பை நோக்கி தேடி வந்த மனிதனுக்கு பாவ பரிகாரம் தற்காலிகமாக ஒழுங்கு செய்யப்பட்டது பாவ மன்னிப்பு என்பது இயேசுவின் ரத்தத்தினாலே கிடைத்திருக்கிறது இதெல்லாம் சுத்தி யோசிப்போம் அவர் இருந்து என்னெல்லாம் நமக்கு வருகிறது என்பதை ஒவ்வொன்றாக குறித்து கொள்வோம் ஆனபடியினாலே அவரை நோக்கி வசனத்தை கவனிப்போம் இது முதல் நீதியின் கிரிடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நியாயதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அது எனக்கு தந்துவார் எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்ன விரும்பும் யாவருக்கும் அதை தந்துவா என்ன ஒரு உற்சாகப்படுத்துகிற வார்த்தை ஏன் ஏசு வேணும் ஏன் ஏசு தேவை ஏசு ஏன் தவிர்க்க முடியாத ஒருவர் ஏசு ஏன் மையப்புள்ளியாக மாறுகிறார் இதை நினைவில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் பவுலை போலவே லக்கை நோக்கி நம் கண்களை அங்குமிங்கும் திருப்பாமல் வைத்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் லெக்கை நோக்கி கண்களை அங்கே வைத்து கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய பந்தயத்திலும் நாம் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் வெறும் பார்வையை ஒரே இடத்துல நின்று பார்ப்பதல்ல கிறிஸ்துவையும் சிலுவையும் கிறிஸ்து வாழ்ந்ததை போல பந்தயத்தில் ஓடிக்கொண்டும் இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் தயவு செய்து நரகத்துக்கு போயிட வேண்டான்னு சொல்லி பரலோகத்தை விரும்ப வேண்டாம் மக்களே நெருப்புல போற்றுவாரு தண்டிச்சிருவாரு வேதனையா இருக்கும் அப்படின்னு எதுக்கோ பயந்துட்டு போய் இன்னொரு இடத்துல போய் மூந்த மாதிரி இருந்தா அந்த பயத்திலிருந்து விடுதலையாகிறதுக்கே நாளாகும் ஸோ பயத்தினாலே நரகத்தை வேணான்ட்டு வர வேண்டாம் பரலோகன்றது சமாதானமும் சந்தோஷமா இருக்குன்றதுனால பரலோகம் நமக்கு வேண்டாம் அங்க பிதா இருக்கிறாரு அதனால நான் போறேன்னு சொல்லி முடிவெடுப்போம் அங்கே எனக்கு இந்த உலகத்தில் வாழ மாதிரி காட்டுன என்னுடைய அருமையான நேர்த்தியான ரட்சகர் இயேசுவின் மேலே நான் மரியாதை வைத்திருக்கிறேன் அந்த மரியாதைக்கு அடையாளமாக நான் பரலோகத்தில் அவரோட போய் இருக்க போகிறேன் என்று பரலோகத்தை நாம் தேர்வு செய்வோம் பரலோக சமாதானமானது சந்தோஷமானது அதெல்லாம் விரும்புறத தப்புன்னு சொல்லல நரகம் மோசமானது பாவத்திற்கான தண்டனையானது நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனா ஏதோ ஒரு பலனுக்காக மாத்திரம் அல்லாமல் ஒரு உறவு தொடருவதற்காக நாம் பரலோகம் போகணும்னு விரும்புவோம் இங்கே தொடர்கிற உறவு இருக்கிறது இயேசுவின் ரத்தத்தினாலே பரலோகத்தில் இருக்கிற நமக்கு பிதாவானார் பார்த்தீங்களா அந்த அப்பா கூட போய் வாழணும்ன்ற அந்த ஆசைக்காக பரலோகத்தை நாம் தேர்வு செய்கிறவர்களாக இருப்போம் ஏனென்றால் நான் அவருடைய பிள்ளைன்னா அவர் சொத்தை நான் அனுபவிக்கணும் நான் பங்காளி ஆகணும் இல்லை கிறிஸ்துவோட கூட கிறிஸ்து மாத்திரம் பரலோகத்தில் இருக்கார்ல அவருக்கு சகோதரன் அவர் எனக்கு மூத்த சகோதரன் நான் அவருடைய சகோதரன் சகோதரி அல்லவா அந்த பங்காளின்ற உரிமை அந்த பங்கு அனுபவிக்கிறதுனால தானே அதான சொன்னார் முதல்ல வந்தவனுக்கு ஒரு கூலி கடைசியில் வந்தவனுக்கு ஒரு கூலி எல்லாத்துக்கும் எப்படி புஸ்தகம் பத்தாம் காலத்தில் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய ஆத்மாக்களை இழைப்புள்ளவர்களா இராதபடிக்கு நம்ம என்ன செய்யணுமா நமக்கு முந்தி யாரும் போய் அனுபவிக்காம எல்லாரும் இதுவரைக்கும் காத்து இருக்கிறார்களாம் ஸோ ஒரு பெரிய கூட்டத்தை பார்க்க போகிறோம் ஒரு ஆனந்தம் ஒரு மகிழ்ச்சி உறவுக்காக உண்மைக்காக சத்தியத்திற்காக அந்த பலனை நோக்கி நாம் பரலோக போக வேண்டும் என்று நினைப்போமே என்றால் கர்த்தருக்கு பயப்படணும் கர்த்தருக்கு பயப்படுவது ஞானத்தின் ஆரம்பம் அந்த ஞானம் என்பது ஒழுக்கம் உள்ளது அது நம்மை வருத்தப்படுத்தும் வேதனைப்படுத்தும் அந்த ஞானத்தினால் வருகிற ஒழுக்கத்திற்கு எதிர்த்து சேல இஷ்டத்துக்கு சுதந்திரமா வாழலாம் அதுலேயும் சில மகிழ்ச்சி இருக்கிறது அதனுடைய முடிவு வேதனையும் நரகமாக இருக்கின்றது வழிகாட்ட நமக்கு முன்னே சென்றார் நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன் பேசாம அந்த வழியில போயிட்டே இருக்கலாம் இல்லைங்க அந்த வழியில நடக்க ஆரம்பிச்சுட்டா முடிவு என்னதான் பரலோகம் தான் தவற விடாமல் அந்த வழியிலே போவோம் என்ன இடைஞ்சல் வரப்போகிறது இலக்கு மாறும் பொழுது என்ன இடைஞ்சல் வரும் பொழுது வேறொன்று நம்மை கவர்ச்சியாய் இழுக்கும் பொழுது உலகத்திலே ஒரு நிகழ்ச்சி சொல்லப்படுவார் உலகத்திலே ஒரு பெண்மணி எப்ப பார்த்தாலும் ஓட்டப்பந்தயத்தில் ஒரு இளவரசி ஜெயிச்சு கொண்டே இருந்தாலும் பெரிய பெரிய வீரர்களாக வந்து ஓடுனாங்களாம் அப்ப ஒரே ஒருத்தன் வந்து அதில் ஜெயிச்சாலும் நீ எப்படிடா ஜெயிச்சன்னா ஓடுறதுக்கு முன்னாடி எல்லோரும் எப்படி தோத்து போறாங்கன்னு வந்து நான் கவனிச்சேன் என்னன்னா ஒரு தங்க மாம்பழத்தை ரொம்ப வேகமாக ஓடி ஒருத்தன் பக்கத்தில் வரும் பொழுது முன்னாடி ஓன அந்த இளவரசி கீழே போட்டால் தங்கம் என்பது வெளிவே அந்த பொருள் அதை பார்க்கும் பொழுது யாருடைய கவனம் கொஞ்சம் நேரம்னாலும் நாளும் என்ன செய்யும் சேதரும் அந்த நேரத்தில் இந்தம்மா அதிகமாக ஓடிடுறாங்க அதனால் என் கவனம் வேறு எது பக்கம் போகக்கூடாதுன்னு முடிவெடுத்தேன் நான் ஜெயித்தேன் தங்கத்தை இழந்தேன் என் தகுதியை உயர்த்தி கொண்டேன் வெற்றியாளன் என்று இந்த பூமியில் தங்கம் போன்ற சில மகிழ்ச்சிகள் வரத்தான் செய்யும் அதற்கு சில மதிப்புகள் இறக்கத்தான் செய்கிறது ஆனால் நம்முடைய தரத்தை இழந்து போகிறதுக்கு அது காரணமாக இருக்கக்கூடாது ஏனென்றால் ஆத்துமா அழிந்து போகக்கூடாது வழிகாட்ட முன்னே சென்றவரை நாம் நினைத்து பார்ப்போம் இலக்கை நோக்கிய பயணத்தை இயக்கிக்கொண்டே இருப்போம் இயங்கிக் கொண்டே இருப்போம் இந்த விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன் தேவனுக்கு சித்தமானால் நீதிமொழிகளில் சொல்லப்பட்ட ஞானமும் இன்னொரு காரியத்தையும் நாம் படிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம் ஆம் பிரியமானவர்களே மாணவர்களே பந்தயத்தில் நமக்கு முன்னால் இருந்த இயேசு ஒழுக்கம் நிறைந்தவராக பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே வந்தார் பிதா சொன்ன வார்த்தையின்படியே செயல்பட வந்தார் அதற்காக சிரமத்தையும் வருத்தத்தையும் அவமானங்களையும் துன்பங்களையும் இழப்புகளையும் நஷ்டங்களையும் சகித்து பிதாவின் வலது பாரிசுதல் இருந்து நியாயாதிபதி என்ற அந்த நீதி தீர்ப்பு செய்கிற உயர்வை அவர் பெறுகிறார் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பரலோகத்தை போய் ஆசையாய் பெற்று பிதாவோட வாழ்வதற்கு ஒழுக்கமுள்ள ஞானத்தின்படி வாழ்ந்து நம்மாலே ஆத்மீக வாழ்க்கை என்று சொல்கிறோம் அல்லவா ஆன்மீக வாழ்க்கை என்ற அந்த வாழ்வு நமக்கு ஒழுக்கம் உள்ளதாகவும் பிறருக்கு இடைஞ்சலற்றதுமாய் இருப்பதற்கு தேவ நமக்கு பைபிளின் மூலமாக ஞானம் தந்திருக்கிறார் அதை பயிற்சி செய்வோம் அதை உண்மையாகவே அனுபவிப்போம் ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற பர்லோகத்தின் தூய பிதாவே பர்லோகத்திலிருந்து வருகிற எதுவுமே முழுமையானதையா பரிசுத்தமானதையா குறைவில்லாதது தகப்பனே அதில் எந்தவித பாவமும் இல்லை ஆம் பர்லோகத்திலிருந்து வருகிற ஞானம் ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இறங்கி வருகிறது அந்த ஞானம் அந்த வெளிச்சம் அந்த வழி அந்த வாழ்வு நானும் ஆனந்தப்படவும் பிறருக்கு தீமை இல்லாததாகவும் அன்பு நிறைந்ததாகவும் இருக்கும் தகப்பனே அதை நாங்கள் கற்றுக்கொண்டோம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் அந்த ஞானம் ஒழுக்கம் உள்ளது அந்த ஒழுக்கம் என்னை பரலோகத்துக்கு அழைத்துச் செல்லும் என்று கற்றுக்கொண்டோமே அதை நாங்கள் பயிற்சி செய்யவும் இதை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கவும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற மக்களாய் இருக்கிறோம் என்பதை நிரூபிக்க இதை பகிர்ந்து கொடுக்க எங்களுக்கு உதவி செய் குற்றம் மன்னியும் நீதியிலும் பரிசுத்திலும் வழி நடத்தும் கிறிஸ்தேச நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன உள்ள நல்ல பிதாவே இனி நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்விதான் வெளிப்படுத்த இரண்டாம் அதிகார பத்தாம் வசனத்தின்படி ஞானத்தின் ஒழுக்கத்தில் நடப்பதினாலே கிடைக்கும் வெகுமதி என்ன கேள்வி வாங்க சொல்கிறேன் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகார பத்தாம் வசனத்தின்படி ஞானத்தின் ஒழுக்கத்தில் நடப்பதினாலே கிடைக்கக்கூடிய வெகுமதி என்ன கேள்விக்கான பதில தபால் மூலமாகவோ தொலைபேசியின் வாயிலாகவோ அல்லது எஸ் எஸ் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்க தெய்வந்தாமை ஞானத்தின் ஒழுக்கத்தில் நடப்பதற்குரிய பலனை நாம் பெற்று அனுபவிக்க

வேதாகமத்தை முறையாக பெறும் ஆசிர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று வாய்ப்பு நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம் சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாக பெற கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு மேலும் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று ஒன்பது இரண்டு நீங்கள் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும் சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும் பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும் இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும் பாவ மன்னிப்புக்கென்று பெற வேண்டும் கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானார் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை ஆறு முப்பது மணிக்கும் நடைபெறுகிறது நடைபெறும் இடம் ஏ ஹால் நாற்பத்தி ஐந்து சி பார் ஒன் பதினாறு சபையில் கலந்து கொண்டு இரையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று மற்றும் ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்றுபடி உள்ள வார்த்தை தபால் எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஜாய் கிரியேட்டிவ் ப்ரொடக்ஷன் வீடியோ கவரேஜ் அண்ட் எடிட்டிங் ஆடியோ ரெக்கார்டிங் அண்ட் எடிட்டிங் ப்ரொமோ அட்வர்டைஸ்மெண்ட் டிசைன் கான்டாக்ட் நைன் ஜீரோ டூ போர் நைன் போர் நைன் நைன் சிக்ஸ்